ஹாய் ஹலோ வெல்கம் காய்ஸ், திஸ் இஸ் அபிகே எல்கேஜி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹவு டு ரைட் அ லெட்டர் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் அண்ட் த எசென்ஷியல்ஸ் ஆஃப் அ குட் லெட்டர் தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு லெட்டர் ரைட்டிங்னா என்ன அப்படின்னா, ஒரு பர்சன்கிட்டேருந்து இன்னொரு பர்சனுக்கு வந்து ரிட்டன் மெசேஜாக வந்து கன்வே பண்ணுறது தான் லெட்டர் ரைட்டிங். அப்போது ஆன்ஷியன்ட் பீரியடில் பார்த்திங்கன்னா லெட்டர் ரைட்டிங் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ டெக்னாலஜிக்கல் பீரியடில் லெட்டர் ரைட்டிங் வந்து நம்ம பிரிண்டடாகவும் இல்லை எந்த ஒரு டெக்னாலஜிக்கல் டிவைஸ் வச்சு நம்ம வந்து லெட்டர் ரைட்டிங் வந்து சென்ட் பண்ணுறோம். மெயில், பிரிண்ட், இது மாதிரியான டெக்னாலஜிகளை யூஸ் பண்ணி நம்ம லெட்டர் ரைட்டிங் வந்து சென்ட் பண்ணுறோம். இது வந்து லெட்டர் ரைட்டிங் வந்து ஒரு வே ஆஃப் கம்யூனிகேஷன் தான். லெட்டர் ரைட்டிங் வந்துட்டு ஃபோர் கேட்டகரிஸாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபார்மல், அப்புறம் இன்ஃபார்மல் லெட்டர்ஸ், இன்ஃபார்மல் லெட்டர்ஸ், இன்விடேஷன்ஸ் அண்ட் ரிப்ளைஸ், அப்புறம் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் ஜாப்ஸ். இப்படின்னு ஃபோர் கேட்டகரிஸாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. லெட்டர்ஸ் வந்துட்டு டூ டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று வந்துட்டு ஃபார்மல் லெட்டர், அண்ட் நெக்ஸ்ட்டு இன்ஃபார்மல் லெட்டர். ஃபார்மல் லெட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, அஃபிஷியல் லெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிஸ்னஸ், அப்புறம் கவர்மெண்ட், ஹை அஃபிஷியல்ஸ்க்கு வந்து எழுதக்கூடிய லெட்டர்ஸ் தான் வந்துட்டு ஃபார்மல் லெட்டர். இந்த லெட்டரில் வந்துட்டு நம்ம அன்வான்டான மெசேஜஸ் எதுவுமே வந்து போடக்கூடாது. இன்ஃபர்மேஷன், என்ன இன்ஃபர்மேஷனோ அதை மட்டும்தான் நம்ம வந்து அதில் வந்து அப்ளை பண்ணோம் இந்த லெட்டரில். ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கு மட்டும் எழுதக்கூடிய லெட்டர் தான் ஃபார்மல் லெட்டர். பிஸ்னஸ், கவர்மெண்ட், ஜாப்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்ஃபார்மல் லெட்டர். இது வந்துட்டு அன்அஃபிஷியல் லெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், அப்புறம் ஃபேமிலிஸ் நம்மளுக்குள்ளே எழுதிக்கிற லெட்டர்ஸ் தான் வந்துட்டு இன்ஃபார்மல் லெட்டர்ஸ். இந்த லெட்டர்ஸில் வந்துட்டு நம்ம எந்த விதமான இன்ஃபர்மேஷனை வந்து சொல்லிக்கலாம், இமோஷன்ஸ், இமோஷனல் வேர்ட்ஸு எல்லாமே வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த லெட்டரில். இதை பார்த்திங்கன்னா ஃபார்மல் லெட்டரில் ரொம்ப லாங் சென்டென்ஸாக இருக்கக்கூடாது, அது வந்து ஷார்ட் ஃபார்மாக தான் இருக்கணும், நிறைய பேஜஸ் வந்து போகக்கூடாது, இது மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குது. ஆனால் இன்ஃபார்மல் லெட்டரில் எதுவுமே கிடையாது, எவ்வளோ பேஜஸ் வேணால் போகலாம், லாங் சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரியான வேர்ட்ஸ் வந்து நம்ம கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு லெட்டர் எழுதணும் அப்படின்னா அதனோட எசென்ஷியல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஒரு குட் லெட்டருக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு நோவிங் வாட் டு சே. அதாவது நம்ம வந்து இப்போ ஒரு லெட்டர் எழுதுகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து எந்த மாதிரியான லெட்டரை வந்து எழுதுகிறோம், ஃபார்மல் லெட்டரா இன்ஃபார்மல் லெட்டரா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த லெட்டரை யாருக்கு எழுதணும், எதுக்கு எழுதணும், எப்படி எழுதணும், எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த லெட்டர்ஸில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் போடணும் அப்படிங்கிறதையும் வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிளாரிஃபை. இதில் வந்துட்டு நம்ம லெட்டரில் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்துட்டு கிளியராகவும் சிம்பிள் லாங்குவேஜ்லையும் இருக்கணும். நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறோமோ, நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறோமோ அதை வந்துட்டு கிளியராக சிம்பிளாக நம்ம வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம லெட்டர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கணும். இப்போ ஃபார்மல் லெட்டராக இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்துட்டு இமோஷனல் அண்ட் ஃப்ளவரி லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இதே இன்ஃபார்மல் லெட்டராக இருந்துச்சுன்னா நம்ம அந்த ஃப்ளவரி லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம லெட்டர் எழுதும் போது எந்த மாதிரி வேர்ட்ஸை யூஸ் பண்ணணும், எப்படி எழுதணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கிளாரிஃபை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் லெட்டர் ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரீவிட்டி. இதில் வந்து ப்ரீவிட்டி அப்படின்னா என்னென்னா ப்ரீஃப் அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம எழுதக்கூடிய லெட்டரில் வந்துட்டு நம்மளோட இன்ஃபர்மேஷன் ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கணும், ரொம்ப லாங்காக இருக்கவே கூடாது. அந்த லெட்டரை ஒரு டைம் படித்தாலே வந்து படிக்கிறவங்களுக்கு புரிகிற மாதிரி அந்த லெட்டரை வந்து நம்ம மேக் பண்ணணும். அப்புறம் அதில் போடக்கூடிய கொட்டேஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக போடணும். ஸ்டாப்ஸு, கமா எல்லாமே வந்துட்டு கரெக்டாக நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். ரொம்ப லாங்காக எழுதுறத அவாய்ட் பண்ணணும், ரொம்ப ஷார்ட் ஃபார்மில் நம்மளோட இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு புரிய வைக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அக்யூரசி. அக்யூரசி அப்படின்னா யூசேஜ் ஆஃப் கரெக்ட் வேர்டு. அதாவது நம்ம லெட்டர் எழுதும் போது கரெக்ட் வேர்டு மட்டும் தான் யூஸ் பண்ணணும், அன்வான்ட் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸு, வக்கேபுலரி மிஸ்டேக் இது எதுவுமே இருக்கக்கூடாது.
அதே மாதிரி ரொம்ப டஃப்பான இங்கிலீஷ் வேர்டையும் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப சிம்பிளான படித்தா எல்லாருக்கும் புரிகிற மாதிரியான லாங்குவேஜஸாக நம்ம வந்து லெட்டர் ரைட்டிங்கில் யூஸ் பண்ணணும், கரெக்ட் வேர்டு யூஸ் பண்ணணும். அதுதான் இந்த பேராவோட மீனிங். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கர்டசி. கர்டசி அப்படின்னா என்ன அப்படின்னா கிராட்டிடியூட் அப்படின்னு மீனிங். அதாவது அட் லாஸ்ட் நம்ம லெட்டர் எழுதி முடிச்சதுக்கப்புறமா லாஸ்டில் வந்துட்டு தேங்கிங் பண்ணுவோம், தேங்கிங் யூ அப்படின்னு சொல்லி அதை வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். லெட்டர் முடிச்சதுக்கப்புறமா ஃபார்மல் லெட்டராக இருந்துச்சுன்னா அதில் வந்துட்டு மென்ஷன் பண்ணணும். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் லெட்டர் ரைட்டிங்கில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குட் லுக்ஸ். அதாவது நம்ம லெட்டரை ஃபுல்லாக மேக் பண்ணதுக்கப்புறமா நம்ம லெட்டர் வந்து பார்க்குறதுக்கு அழகான ப்ரெசன்டேஷன் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதை பார்த்த உடனே லெட்டர் ரைட்டிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஒரு லெட்டர் வந்துட்டு குட் லுக்ஸாக இருக்க ஒரு 10 பார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து சென்டர்ஸ் அட்ரஸ், அதாவது இந்த லெட்டர் வந்து யார் எழுதுகிறாங்களோ அவங்களோட அட்ரஸ் நேம் வந்து இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டேட்டு, எந்த டேட்டில் அவங்க லெட்டர் எழுதுகிறாங்களோ அந்த டேட் வந்து மென்ஷன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு டைரக்ஷன், அதில் வந்துட்டு நம்ம யாருக்காக லெட்டர் எழுதுகிறோமோ அவங்களோட நேமும் அட்ரஸும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு சால்யூட்டேஷன். சால்யூட்டேஷன் என்ன அப்படின்னா நம்ம எழுதும் போது பார்த்திங்கன்னா ஃபார்மல் லெட்டராக இருந்தால் ரெஸ்பெக்டட் சார், ரெஸ்பெக்டட் மேடம் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். இதே இன்ஃபார்மல் லெட்டராக இருந்தால் டியர் ஃப்ரெண்ட், டியர் ஃபேமிலி, டியர் ரிலேட்டிவ்ஸ் இது மாதிரி ஏதாவது நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அதுதான் வந்து சால்யூட்டேஷன், அதை வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெஃபரன்ஸ். இதில் வந்துட்டு லெட்டர் ரைட்டிங் நம்ம எந்த மாதிரியான லெட்டர் வந்து எழுத போகிறோம், ப்ரொஃபஷ்னலாக கமர்ஷியலாக அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாடி. பாடி தான் வந்து ஒரு லெட்டர் ரைட்டிங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. நம்ம எந்த இன்ஃபர்மேஷனுக்காக இந்த லெட்டர் ரைட்டிங் வந்து எழுதுகிறோமோ அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டாக இந்த பாடியில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன். லெட்டர் எழுதி முடிச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டில் வந்துட்டு நம்ம யோர்ஸ் ஃபைத்ஃபுல்லி, யோர்ஸ் ட்ரூலி அண்ட் யோர்ஸ் சின்சியர்லி, யோர்ஸ் அஃபெக்ஷனேட்லி அப்படிங்கிறத வந்து நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இது எதுக்காக மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் அந்த ஃபார்மல் லெட்டர்ஸ்க்கு வந்து இப்படி மென்ஷன் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட சிக்னேச்சர், போஸ்ட் ஸ்கிரிப்ட், அப்புறம் என்வலப். லாஸ்ட்டில் வந்துட்டு அட்ரஸ் எழுதி லெட்டர் ரைட்டிங் வந்து நம்ம முடிச்சிருவோம். ஒரு நல்ல லெட்டர் ரைட்டிங் எழுதணும் அப்படின்னா இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப எசென்ஷியல். இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா தான் அதை வந்து லெட்டர் ரைட்டிங் நம்ம வந்து மேக் பண்ண முடியும், லெட்டர் வந்துட்டு மேக் பண்ண முடியும். தேங்க்யூ. எக்ஸாம்பிள் ஃபார் ஃபார்மல் லெட்டர் அண்ட் இன்ஃபார்மல் லெட்டர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.